ஜோதிட ராசியங்கள் குல நேயர்களுக்கு வணக்கம். பெரும்பாலான வீடுகளில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப துன்பத்தில் இருக்காங்க, மன வருத்தத்தில் இருப்பாங்க. திருமணம் ஆகிட்டு 2 வருஷம் ஆனவனே ஒரு பதட்டம் வந்துடும், திருமணம் 2 வருஷம் ஆனவனே குழந்தை இல்லையே என்ன பண்ணுறது அப்படி ஒரு பதட்டம். ஒரு 5 வருடங்கள் 6 வருடங்கள் ஆனாலுமே அந்த பதட்டம் இருக்கும். ரொம்ப அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 வருஷத்துக்கு மேலே போயிட்டாலே வெறுத்துருவாங்க. குழந்தை எத்தனையோ ஜோட பார்த்தாச்சு, எவ்வளோ பரிகாரம் பண்ணியாச்சு, எத்தனையோ என்ன பண்ணுறதே தெரியல. ஒரு ஒரு அந்த மன வருத்தமே நீர் பூத்த நெருப்பாக அப்படியே இருக்கும் மனசுக்குள்ளே, வெளியே சொல்ல முடியாது. எங்கேயோ ஒரு விஷயத்தில் போயிட்டு விசேஷம் போயிட்டாங்க, என்னப்பா இன்னும் குழந்தை இல்லையா அப்படின்னோடனே அவங்களுக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. அதனால் விசேஷங்களும் கூட கலந்துக்க மாட்டாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன விதமான ஒரு ஒரு பொதுவான பரிகாரம், என்ன பண்ணால் நல்லது, என்ன பண்ணால் சரியாக வரும். திருமணம் ஆகிட்டு 2 வருஷம் ஆகி குழந்தை இல்லாட்டினாலும் சரி, 7 வருஷமாக அதுக்கு மேலே இருந்தாலும் என்ன விதமான பரிகாரம் பண்ணால் ஒரு முயற்சி, எந்த விதமான ஒரு பரிகாரம் பண்ணால் நல்லது, ஒரு பரிகாரம் சொல்கிறேன், சரியாக வரும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் மீன் கடை சந்து, மீன் சந்தை இருக்கு இல்லையா, உயிரோ எல்லா சந்தைகளும் வந்து மீன்கள் உயிரோடு இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாம் ஐஸில் வச்ச மீன் தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் உயிருள்ள மீன்கள், அது கடல் மீனோ ஆற்று மீனோ கம்மா மீனோ ஏதோ உயிருள்ள மீன் வாங்குறீங்க, அது 2 மீனோ 3 மீனோ அது உங்கள் சக்தி இந்த மாதிரி, அது 100 கிராமோ 1/2 கிலோவோ 1/2 கிலோ உங்கள் சக்தி இந்த மாதிரி வாங்கிங்க. ஆனால் ஒத்த மீனாக ஒரு மீன் மட்டும் வாங்கிடாங்க, 2க்கு மேலே 3 நாளாக வாங்கிக்க. அந்த உயிரோடு வாங்கிட்டு போய் உதாரணத்துக்கு கடல் மீன் வாங்கிட்டீங்க, அந்த கடல் மீனை வாங்கிட்டு போய் கடல்லையே உயிரோடு விட்டணும். என்ன சார் ஏதாவது லாஜிக் இருக்கா என்ன? குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் செய்யுங்க, சொன்னால் செய்யுங்க. கடல் மீனை சந்தையில் போய் நீங்கள் வாங்குறீங்க, உயிரோடு வாங்குறீங்க, அதை கொண்டு போய் கடல்லையே விட்டுறீங்க. சார் எங்கள் ஏரியாவில் கடல் மீன் கிடைக்கல, கம்மா மீன் வாங்குங்க, ஆற்று மீன் ஏதாவது ஒன்று வாங்குங்க, வாங்கி கொண்டு ஆற்றுலே விட்டுருங்க. கம்மா மீனை வாங்கி கொண்டு போய் ஆற்றுல விட்டக்கூடாது, கடல் மீனை வாங்கி கொண்டு போய் ஆற்றுல விட்டக்கூடாது, மாற்றி விட்டக்கூடாது. கரெக்டாக கடல் மீன்னா கடலில் விட்டணும், ஆற்று மீன்னா ஆற்றுல விட்டுருங்க, கரெக்டாக செஞ்சிடணும். இதை செய்யுங்க. இது என்றைக்கு செய்யணும் அப்படின்னா, ஒன்று சனிக்கிழமை செய்யுங்க அல்லது ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க, கரெக்டாக செய்யணும். செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்போல்லாம் உங்களுக்கு வாரத்தில் ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் நேரம் கிடைக்குதோ, மீன்கள் இருக்கக்கூடிய பகுதியில் போய், மீன்கள் இருக்கக்கூடிய பல ஆற்றுலையோ குளத்துலையோ கோயில் குளத்துலையோ மீன்கள் இருக்கக்கூடிய பகுதியில் போய் நீங்கள் உணவு வாங்கி போடுங்க. அந்த மீனுக்கு என்ன உணவு போட்டால் சாப்பிடுமோ அந்த உணவு வாங்கி போடுங்க வாரத்தில் ஒரு நாள். இந்த உயிரோடு வாங்கி உயிரோடு உரம்ல சார், அது எப்படின்னா அதுவும் வாரத்தில் ஒரு நாள், அது எப்படின்னா சனி ஞாயிறு. மீனுக்கு உணவு போடுறது வந்து எப்போ நாள் போடுங்க, அது கணக்கு இல்லை, வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் உங்கள் என்ன கிழமையோ உங்கள் நேரம் கிடையாது செஞ்சுங்க. ஆனால் உயிரோட மீனை வாங்கி உயிரது சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை, இதை வார வாரம் செய்யணும், நிச்சயம் செய்யுங்க. குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான வழிமுறைகள் கிடைக்கும், நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டு. ரெண்டாவது, இதை செய்யும்போது வார வாரம் சனிக்கிழமை இரவு உங்களுடைய தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவு போடணும் சார். அந்த நாய்க்கு என்ன உணவு போட்டால் சாப்பிடுமோ அந்த நாய்க்கு உணவு போடுங்க, வார வாரம் சனிக்கிழமை இரவு செஞ்சே ஆகணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்யுங்க, வார வாரம் சனிக்கிழமை இரவு நாய்க்கு உணவு போடுறது, வார வாரம் சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ மீன்களை உயிரோடு வாங்கி மீனை உயிரோடு விடுறது, கடல் மீனோ வாங்கினா கடலில் விடணும், ஆற்று மீனை வாங்கினா ஆற்றுல விடணும். இதுதான் சார், இதை செய்யுங்க, நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் உண்டு, நடக்கும்.